ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 32 அடிக்கு 38 அடி அளவுள்ள நார்த் ஃபேசிங், அதாவது வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK, அதாவது 2 பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளான். ஸோ இதில் வந்து கிழக்கு மேற்கு நமக்கு வந்து 32 அடி வரும், தெற்கு வடக்கு வந்து 38 அடி வரும். மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த சைடு, அதாவது நார்த் சைடில் வடக்கு பகுதியில் வந்து மெயின் டோர் வந்துடும். ஸோ மெயின் டோர் வழியாக நம்ம உள்ளே வரும்போது நமக்கு வந்து ஒரு ஹால் கிடைக்கும். அடுத்து ஹாலை தாண்டி போகிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிச்சன், அடுத்தது இங்கே ஒரு பெட்ரூம் வரும். அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செகண்டரி பெட்ரூம். டாய்லெட் வந்து காமன் டாய்லெட்டாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலில் மீதி இருக்கக்கூடிய ஏரியா வந்து பூஜாவை யூஸ் பண்ணிக்கலாம். லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹால் வந்து ஈசானி மூலை, அதாவது வந்து வடகிழக்கு மூலையில் வந்து ஹால் வந்துடும். கிச்சன் வந்து தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையில் வந்துடும். பெட்ரூம் வந்து நமக்கு தென்மேற்கு மூலையான குபேர மூலையில் வந்துடும். அடுத்து வந்து வாயு மூலை, அதாவது வடமேற்கு மூலையில் வந்து செகண்டரி பெட்ரூம் வந்துடும். இந்த 2 பெட்ரூம் கடையில் வந்து வாஸ்துப்படி வந்து டாய்லெட் வந்துடும். பூஜனமுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈசானி மூலை, அதாவது வடகிழக்கு மூலையில் வந்து வாஸ்துப்படி வந்துடும். ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் வாஸ்துப்படி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதோடைய டோர் அண்ட் விண்டோஸ் பார்த்துடலாம். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா இங்கே 4 கேஸ் சைஸில் வந்து வடக்கு பகுதியில் ஒரு மெயின் டோர் வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனுக்கு ஒரு ஓப்பன் விடுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 கேலு அல்லது 3.5 கேலு இந்த மாதிரி சைஸ் நம்ம ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி விட்டுக்கலாம். அடுத்து இங்கே ஒரு ஓப்பன் பார்த்தீங்கன்னா வந்து 3.5 கேலு சைஸில் ஒரு ஓப்பன். அடுத்து பெட்ரூமுடைய டோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு 3 கேலு, இங்கே வந்து ஒரு 3 கேலு வந்து டோரு. அடுத்து 2.5 கேலு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய டாய்லெட்டுக்கான டோர் வந்து 2.5 கேலு. விண்டோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹாலில் 2 விண்டோ வந்துடும், அதாவது கிழக்கு சுவத்தில் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ வந்துடும், இங்கே ஒன்று வந்துடும். அடுத்து கிச்சனுக்கு வந்து 2 விண்டோ வந்து கிழக்கு சுவத்தில் ஒரு விண்டோ, அடுத்தது தெற்கு சுவத்தில் ஒரு விண்டோ. மெயின் பெட்ரூமுக்கு 2 விண்டோ வந்துடும், அதாவது தெற்கு சுவத்தில் ஒரு விண்டோ, மேற்கு சுவத்தில் ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து செகண்டரி பெட்ரூமுக்கு 2 விண்டோ, மேற்கு சுவத்தில் ஒன்று, வடக்கு சுவத்தில் ஒன்று. அடுத்து டாய்லெட் பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் வந்து நமக்கு மேற்கு சுவத்தில் ஒரு வெண்டிலேட்டர் வந்துடும். சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹாலோடைய சைஸ் வந்து நமக்கு வந்து 16 அடிக்கு 12 அடி வரும். கிச்சன் வந்து 16 க்கு 12, இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பெருசாக இருக்கிறனால. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் பெட்ரூம் வந்து 10:02 க்கு 12 வரும். செகண்டரி பெட்ரூம் வந்து 10:02 க்கு 11 வரும். டாய்லெட் வந்து 6:15 க்கு 8:15 வரும். ஸோ 6:15 க்கு 8:15 ரொம்ப பெரிய டாய்லெட் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸ்டேர் கேஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3.5 அல்லது 3 அடிக்கு வச்சுக்கலாம். இது வந்து டாக்லெட் ஸ்டேர் கேஸ் இல்லை, ஸ்ட்ரைட்டான ஸ்டேர் கேஸ் தான். அடுத்து இந்த பூஜ் ரூம் ஏரியா வந்து நம்ம வந்து ஒரு 6:00 வரும். இந்த நேரத்தை நம்ம வந்து மெயின் டோருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணிட்டு நம்ம சிட் அவுட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மெயின் டோர் நம்ம போடுறனால போட்டுக்கலாம். ஸோ சிட் அவுட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ஒரு 8:30 க்கு 4:30 வரும். ஏரியா ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு வந்து நமக்கு 38 அடி வரும், இந்த சைடு வந்து 32 அடி வரும். ஸோ டோட்டல் ஏரியா கோல்ட்டு 1216 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட்டுக்கு பக்கத்தில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.